ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒன்று வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதற்கான ஒரு கண்டினியூட்டியாக தான் இருந்துகிட்டு அடுத்த வீடியோ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனல் ஏற்கனவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுவில் இந்த டாபிக் ஏன் வந்து போசுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் மீன்ஸ் என்னன்னா வந்து நம்ம யூடியூப் சஜஸ்ட் பண்ற ட்ரெண்டிங் கிடையாது, யூடியூபர்ஸ்னால வந்து ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இப்ப நிறைய மக்கள்னால இருந்துகிட்டு இந்த விஷயம் வந்து பேச பொருளா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. இது என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை, யாருனால பிரச்சனைலாம் நம்ம வந்து இதுல விவாதிக்க போறது கிடையாது. இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே 90s கிட்ட இருக்கும், அதனால இருந்து நீங்க நம்ம பேச போற டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கன்வி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலத்துல ஒரு காலம் மீன்ஸ் என்ன, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சேட்டலைட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த பிசினஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அது வந்து எல்லா மக்களாலையும் பார்க்கப்பட்டு இருந்த ஒரே சோர்ஸா வந்து ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட்டா வந்து அந்த ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சேட்டலைட் சேனல் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அவங்களோட வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னென்ன வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியூவா வர மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, நியூவா வந்து ஏதாச்சும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, நியூவா ப்ரோக்ராம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேற ஏதாச்சும் வந்து இந்த வியூவர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஆர்பி இம்ப்ரூவ் ஆகும். டிஆர்பி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இருந்துகிட்டு அவங்களோட சேனல் தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு போகும் அந்த லிஸ்ட்ல. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து உங்களோட சேனல்ல ஆடா போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வியூவர்ஸ், நிறைய ஆடு ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து நிறைய ஆடு அந்த கம்பெனி ஓரியன்டான ஆளுங்களாம் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல எப்படி இந்த சேட்டலைட் சேனலுக்கு இருந்த வியூவர்ஸ் வந்து இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் சேனலுக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் வந்து இப்ப நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப்ல வந்து இப்ப நிறைய விளம்பரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளம்பரத்தினால இருந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் இருந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்த ஓரியன்டா இருந்துகிட்டு மட்டுமே வீடியோ மேக் பண்ற மாதிரி இருந்துகிட்டு எல்லாம் சேனல்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரே ஆள் வந்து நிறைய சேனல்ஸ் கூட வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே ஒரு கேமிங் எடுத்துக்கிட்டு இப்ப பப்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது பப்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஓரியன்டா வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதுக்காக வந்து சேனல்ஸ் வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து கூட ஒரு காலத்துல வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து பார்த்தோம்னா மூவி ரிவியூஸ் சேனல்ஸ் இருக்கு. இது மாதிரி வந்து ஒரு தரப்பினரான ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அதுக்கு ஓரியன்டான சேனல்ஸ் எல்லாம் அது ஓரியன்டான வீடியோஸ் மட்டுமே இந்த சேனல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சேனல் வந்து என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெர்சிடல் சேனல். நம்ம எல்லாத்த பத்தியுமே பேசிட்டு இருப்போம். இது மாதிரிலாம் இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் போது வந்து என்ன விஷயம் ஆச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த யூடியூப் சேனலுக்குள்ளேயே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்லேயே வந்து பார்த்தோம்னா டெக் ரிவியூவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த டெக் ரிவியூவர்ஸுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல வந்து நிறைய சர்ச்சையும் நிறைய ஆலோசனையிலையும் வந்து நிறைய மக்களால வந்து பார்க்கப்பட்டு இருக்க ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 யூடியூபர்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த 3 யூடியூபர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா இந்த பிராங்க் ஷோல எடுத்து அது வந்து ஒரு யூடியூபர் வந்து கேஸ் பண்ணி அவங்க வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 யூடியூபர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், இவன் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டான், பெய்டு ப்ரொமோஷன் பண்ணல, இது வந்து பெருசா சொல்றான், இது பெருசா சொல்லல, கொலாப்ல வந்து வரமாட்டேங்கிறான், கொலாப்ல வரான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யூடியூபர் கூட சொல்லலாம், மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 200K வச்சிருக்க ஒரு யூடியூபர். இந்த 200K வச்சிருக்க யூடியூபர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் பண்றாங்க, கரெக்டா ரிவ்யூ சொல்ல மாட்டேங்கிறாங்க, மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் அப்யூஸ் பண்றாரு. இன்னொரு தரப்பினர்ல இருக்கு இந்த மீதி இருக்க 2 மிகப்பெரிய டெக்னிக் யூடியூபர்ஸ் சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களா இருந்துகிட்டு இவங்க வந்து கொலபுல வராதனாலதான் இருந்துட்டு இவங்க டைரக்டிங்ல அப்யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இருந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வியூவர்ஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு ஆலோசனையில போயிட்டு இருந்தாலும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன இந்த சர்ச்சை வந்து யூடியூப்ல இவ்வளவு பெருசா பேசுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 பேருமே இருந்துட்டு நிறைய மக்களால பாக்கப்பட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி இருக்கும் போது நிறைய மக்கள் வந்து இவங்களுக்கு சாதகமாவும் பேசுறாங்க, நிறைய மக்கள் இவங்களுக்கு சாதகமாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 டெக் யூடியூபர்லயும் வந்து மிகப்பெரிய டெக் யூடியூபரா சொன்னால இந்த டெக் யூடியூபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைரக்டா வந்து எப்பயுமே இருந்துட்டு டேரக்டா இது மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னா இருந்துட்டு அவங்கள்ட்ட வந்து டேரக்டா ரிப்ளை பண்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண மாட்டாங்க.
அது மாதிரி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஈவன் யாருமே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது இப்ப மூணு யூடியூபர்ஸுமே இருந்துகிட்டு அவங்களுக்கு அவங்கள வந்து டைரக்டா யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் செக்ஷன் மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மக்கள் வந்து சஜஷன்ல இந்த வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இருக்கும் போது நிறைய மக்கள் வந்து இதை சஜஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படி இருந்தாலும் இப்ப டெக் யூடியூபர்ஸ்ல வந்து இவ்வளவு பெரிய யூடியூப்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா, யூடியூப்ல வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி உருவாகுமா அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டு ஒரு பேசும் பொருளாவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இது எதுக்கு இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூடியூப்ல கூட இருந்து யூடியூபர்ஸோட லைஃப் கூட வந்து ஈஸியான ஒரு லைஃப் கிடையாது அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்துறதுதான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூபர்ஸ்ல என்னப்பா நிறைய சம்பாதிக்கிறீங்க, அதுப்பா இதுப்பா அப்படிப்பா இப்படி பண்ணாலும் சொல்லுவீங்க. அதனால கிடையாது, ஈவன் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இருந்துகிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயம். இதை வந்து யாருக்குமே மெசேஜ் கூட எடுத்துக்காதீங்க. இது சும்மா நான் வந்து நான் எனக்கு என்ன தோணுது, அது இந்த விஷயத்துல என்ன எனக்கு என்ன தோணுது அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கான்ட்ரவர்சி வச்சு நீ வியூஸும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு யூடியூபர்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸ் வந்து உண்மையில அவங்க எதற்காக தேடி வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அவங்க மூலியமா வந்து கன்வே பண்ண முடியும். கன்வே பண்றாங்க அப்படிங்கறதுக்காக அவங்கள புடிச்சுதான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவங்க அப்ரோ
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்கலாம் சொல்லுவோம். அது மாதிரி எதுவுமே பண்ணாம உண்மையிலே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, அவ்வளவுதான்.